வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் துணை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை குறித்து தமிழக அரசு சற்று முன்பு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் எஜுகேஷன் ரிலேட்டட் அஃபிஷியல் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் முடிஞ்சு, கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கான காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த கவுன்சிலிங் முடிஞ்சு அவங்களுக்கான காலேஜஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வு இல்லாத துணை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த துணை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை வந்து நடைபெறுது. ஸோ அதன் அடிப்படையில் பி ஃபார்ம் நர்சிங் மாணவர்களுக்கான அந்த அட்மிஷன் குறித்து தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் சென்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வு இல்லாத கிட்டத்தட்ட அந்த மருத்துவ படிப்பு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தரவரிசை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு இந்த மாதிரி கவுன்சிலிங் நடத்தப்படும்னு சொல்லி புதுச்சேரி சென்டாக்குமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம தமிழகத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் பி ஃபார்ம் நர்சிங் மாணவர்களுக்கான அட்மிஷன் வந்து தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியான தகவல் இதுதான், பிஎஸ்சி நர்சிங் பி ஃபார்ம் விரைவில் விண்ணப்பம். பிஎஸ்சி நர்சிங் பி ஃபார்ம் உள்ளிட்ட மருத்துவ துணை படிப்புகளுக்கு விரைவில் விண்ணப்ப பதிவு துவங்குகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. கொரோனா காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக மருத்துவ மாணவர் சேர்க்கை தாமதமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் நீட் தேர்வு முடிவுக்கு பின் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு துவங்கும். அதன்படி நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக கடந்த ஆண்டு போலவே பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பிஃபார்ம் உள்ளிட்ட துணை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை விரைவில் துவங்க உள்ளது. மேலும் இது குறித்து மருத்துவ கல்வி இயக்க அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 17 துணைநிலை மருத்துவ படிப்புகள் உள்ளன. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 17 வகையான துணைநிலை மருத்துவ படிப்புகள் உள்ளன. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுத தேவையில்லை, ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இதில் 10,000-க்கும் மேற்பட்ட இடங்கள் உள்ளது. இதற்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை முடிந்த பின் சேர்க்கை நடைபெறும். அதற்கு முன்னதாக விண்ணப்ப பதிவு துவங்க திட்டமிட்டுள்ளோம். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசு அனுமதி கொடுத்தவுடன் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் துவங்குவோம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவக் கல்வி இயக்கம் சொல்லியிருக்காங்க. மேலும் இது குறித்து மருத்துவ கல்வி இயக்க அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மருத்துவ படிப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு முடிவுகள் வெளியானதுக்கப்புறம் தான் இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க, இந்த மாதிரி எப்போ தான் வந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய நலன் கருதி விரைவில் அந்த பி ஃபார்ம் நர்சிங்கான மாணவர் சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை முடிந்த பின் சேர்க்கை நடைபெறும். அதற்கு முன்னதாக விண்ணப்ப பதிவு துவங்க திட்டமிட்டுள்ளோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது. அரசு அனுமதி அளித்தால் விரைவில் விண்ணப்ப பதிவு துவங்கும். மேலும் விண்ணப்ப பதிவு துவங்குவதற்கு முன்பாக இது குறித்து விவரங்கள் ஸோ ரெண்டு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க, டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் .net அதே மாதிரி டிஎன் ஹெல்த் டிஎன் கவர்மெண்ட் .in என்ற இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வு முடிவுகள் வெளியானதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த பிஎஸ்சி நர்சிங் பி ஃபார்ம் அந்த துணை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பேர் புதுச்சேரியில் வந்து கேட்டிருந்தீங்க, புதுச்சேரியில் அப்ளை பண்ணுவாங்க. புதுச்சேரியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் நடத்துவாங்க. அதுக்கான அப்டேட் இந்த வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் நீட் மதிப்பெண் அல்லாத படிப்புகளுக்கு இந்த கல்வியாண்டில் சேர 10,684 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களுக்கான மெரிட் லிஸ்ட் கடந்த மாதம் 24ஆம் தேதி வெளியிடப்பட்டு ஆட்சேபனை ஏதும் இருந்தால் தெரிவிக்க அவகாசம் அளிக்கப்பட்ட நிலையில் அனைத்து பரிசீலனைகளும் முடிந்து இறுதி தரவரிசை பட்டியலை சென்டாக் நிர்வாகம் தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. பிடெக் பிஎஸ்சி தோட்டக்கலை, கால்நடை மருத்துவம், பிஎஸ்சி நர்சிங், பிசியோதெரபி, பி ஃபார்ம், பிஏ, எல்எல்பி, டிப்ளமோ, கலை மற்றும் அறிவியல், வணிகவியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் தங்களுடைய தரவரிசை நிலையை சென்டாக் இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எனவும், ஆட்சேபனை தெரிவித்த மாணவர்கள் டேஷ்போர்ட் மூலம் தங்களின் தரவரிசை நிலையை அறிந்து கொள்ளலாம் என்றும், நீட் அல்லாத படிப்புகளுக்கான கவுன்சிலிங் ஓரிரு தினங்களில் துவங்க